ஐஎஸ் நோங்கி இப்போ நீங்கள் நோட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்கு என்ட்ரானா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் இறத தவிர வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ இது வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே நேற்று நடந்த வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பவம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காரணம். ஓகேங்களா, ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்காக இருக்கட்டும், நிறைய பேரோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிறதாகட்டும், நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குலாம் வந்து நடந்துட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் வந்து சொல்லுதேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்ன ஒரு ஆட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று கொண்டு வந்த சாரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்த ரெண்டு ஈவெண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய பேர் இதோட சஸ்பெண்ட் ஆகிறதா. ஓகேங்களா, அதாவது நீங்கள் வந்து ஹரிக்கேன் ட்ரைவில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்ட் ட்ரைவ் வந்துட்டு அதோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மெயின் ரீசன். என்ன ஒரு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹரிக்கேன் ஈவெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக் ராயல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அதில் ஒரு க்ளூவால் ஒரு பண்டில் ஒரு அனிமேஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அக்யூர் ஆயிருக்கு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு கொண்டு வந்தபோதே நிறைய வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி சரி ஸ்பின் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பக் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு டேரெக்டாக அந்த க்ளூவாலோ பண்டலோ வந்து பார்த்திங்கன்னா விழவே இல்லை. ஓகேங்களா, அந்த ரெண்டுமே விழாமல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துட்டு இருக்கு. டோக்கன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1-2 அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ சுற்றினாலுமே பார்த்திங்கன்னா 1-2 அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா விழுது. நைட்டு சுற்றினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10-15 இதில் இல்லாததே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருக்கு. 15 டோக்கனில் வந்திங்கன்னா விழுந்துருக்கு ஒரே ஸ்பின்ல. ஸோ அவங்க ஒவ்வொரு ஸ்பின் பண்ண பண்ணையும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 டோக்கன் விழுந்திருக்கான். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணுற வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன் ஏறது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அந்த பக்கு கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கோல்ட் ஈவெண்ட் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் வந்திருக்கும். நம்ம காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் பிஸி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. காயின்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் நைட்டு சுற்றின எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க கண்ணு 7 டேஸ் வராமல் பெருமெண்ட்டாக வந்திங்கன்னா வாலெட்டில் வந்திங்கன்னா ஆட் ஆகிட்டான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பக் தான். இந்த ரெண்டு பக் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் பக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை கிளியர் பண்ணதுக்காக இப்படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கேமை வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த பக்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது இங்கே ஒரு நாள் தான் இருக்குமா இல்லை 2 நாள் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. ஆனால் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் ஆகி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான இது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாகவோ சரி இல்லை பெர்மனண்ட்டாகவோ சரி வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணி விட்டுட்டாங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து தெரில. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்திங்கன்னா முறையிட்டு தான் இருக்காங்க. ஏன் எங்களுக்கு வந்து இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சில ஐடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி டெம்பரரியாக வந்திங்கன்னா விழுந்துருக்கு. 5 நாள் கழிச்சு நீங்கள் உங்கள் ஐடி எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்துருக்கு. ஒரு சில ஐடி வந்திங்கன்னா பெருமெண்ட்டாக வந்திங்கன்னா பேன் பண்ணிட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்குலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சஸ்பெண்டான ஐடி நீங்கள் திருப்பி கொண்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்திங்கன்னா போடுங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே கனெக்டடாக இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்கான ஆள் அப்படின்னு போட்டு நீங்கள் சஸ்பெண்டான ஐடி உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருந்தாலும் வந்திங்கன்னா அந்த வீடியோ வந்திங்கன்னா அவனுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் விஷயம். வெயிட் பண்ணி பாருங்கள், இன்றைக்கியும் நாளைக்கும் கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பக்கிங் கிளியர் பண்ணி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், இல்லை இன்றைக்கி நைட்டே வந்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ஸ்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.